ஹாய் வியூவர்ஸ், ஐம் ஜெகநாதன். திஸ் இஸ் எக்வன்வி கோச்சிங் சென்டர். இப்போ நாம சி புகழ் ரெவி கொஸ்டின்ஸ் பத்தி பார்க்க போறோம். எம்என்சி பேட்டர்ன் ரெவி கொஸ்டின் இன் சி புரோகிராமிங். திஸ் இஸ் த பேட்டர்ன். இந்த பேட்டர்னை எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு இப்போ நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். எக்ஸ்பிளனேஷன் இந்த மாதிரி அவுட்புட் வர வைக்கணும். ஹலோ ஹலோ, இது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஐயோட வேல்யூவும் ஜேவோட வேல்யூ ஈக்குவலா இருக்கும் போதும், ஐயோட வேல்யூவும் ஜேவோட வேல்யூ ப்ளஸ் பண்ணால் என் மைனஸ் ஒன் வேல்யூ வரும்போது மட்டும்தான் நாம் டேட்டாவை ப்ரிண்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல அச்சு ப்ரிண்ட் ஆயிருக்கு. இதனுடைய லொக்கேஷன் என்னென்னா 0,0. இதனோட லொக்கேஷன் என்னென்னா 0,4. ஸோ ஃபஸ்ட்டு நாம் இந்த லொக்கேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இது 0,0, இது 1,1, இது 2,2, இது 3,3, இது 4,4. ஸோ அப்போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதெல்லாம் ரோஸ், இதெல்லாம் ஐ, இதெல்லாம் ஜே, அதாவது இதெல்லாம் காலம்ஸ். ஸோ ஐயோட வேல்யூவும் ஜேயோட வேல்யூவும் சேமாக இருக்கும்போது நம்ம பிரிண்ட் பண்ணால் இந்த ஷேப் நமக்கு கிடைச்சிரும். தென் இந்த ஷேப் எப்படி வரைக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த அச்சை ஃபோக்கஸ் பண்ணலாம். இதனுடைய லொக்கேஷன் என்னென்னா 0,4. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4 கிடைக்குது. இந்த ஈயோட லொக்கேஷன் என்னென்னா 1,3. இதை ஆட் பண்ணும்போதும் 4 கிடைக்குது. இது 2,2, இது 3,1, இது 4,0. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பேட்டர்ன் பிரிண்ட் ஆகுது. ஸோ ஐயோட வேல்யூவும் ஜேயோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். தென் ஐ பிளஸ் ஜேயோட வேல்யூ என் மைனஸ் ஒன்னாக இருக்கணும். இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நாம் இந்த பேட்டர்னை அச்சீவ் பண்ணலாம். இந்த இடத்துல என் அப்படிங்கிறது என்னென்னா அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த். இந்த இடத்துல அலோவோட லென்த் 5. எம்என்சி பேட்டர்ன் இன்டர்வியூ கொஸ்டின். வாய்மென், இந்த இடத்துல புகழ் எக்ஸிகூஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஹலோ அப்படிங்கிற சிங் லெட்டரில் கேட்டர் அறிவுக்கு நான் கொடுத்துருக்கேன். எனக்கு தேவையான வேரியபிள்ஸை நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங் லென்த் யூஸ் பண்ணி ஹலோ அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங் லெட்டருக்கான லென்த்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டுபிடிச்சி என் அப்படிங்கிற வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ல 5 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். இங்கே நெஸ்டட் ஃபார் ஸ்டார்ட் ஆகுது. ஐ 0 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். 0 less than 5, கண்டிஷன் இஸ் ட்ரூ. ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் உள்ளே வருது. இது இன்னர் ஃபாலோப். ஜே சிக்குவல் 0 இனிஷியலைஸ் ஆகுது. 0 less than 5, கண்டிஷன் இஸ் ட்ரூ. ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் உள்ளே வருது. ஐயோட வேல்யூ 0 பிளஸ் ஜேயோட வேல்யூ 0. 0 ஈக்குவல் டு 5 minus 1, கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். இந்த இடத்துல 0 ஈக்குவல் டு 0ன்றது கண்டிஷன் இஸ் ட்ரூ. ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் உள்ளே வருது. ஏ ஆஃப் 0 பிரிண்ட் பண்ணுறது. ஏ ஆஃப் 0 அப்படிங்கிறது ஹச். இந்த ஹச் இங்கே பிரிண்ட் ஆகுது. தென் ஜே 1 மாறுது. 1 less than 5, கண்டிஷன் இஸ் ட்ரூ. ப்ரோக்ராமில் கண்ட்ரோல் உள்ளே வருது. 0 plus 1 அப்படிங்கிறது 4 இல்லை. ஆர் 0 equal to 1 அப்படிங்கிறதும் ஃபால்ஸ். இப்போது எல்ஸில் இந்த ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது. அதாவது இந்த ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது. இப்போ கர்சர் இந்த இடத்துல இருக்கும். தென் ஜே 2 மாறுது. 2 less than 5, கண்டிஷன் இஸ் ட்ரூ. ப்ரோக்ராமில் கண்ட்ரோல் உள்ளே வருது. இப்போ ஐயோட வேல்யூ 0, ஜேவோட வேல்யூ 2. 0 plus 2 அப்படிங்கிறது 4 இல்லை. 0 equal to 2 அப்படிங்கிறதும் ஃபால்ஸ். இப்போ எல்ஸில் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது. அதாவது இந்த ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது. இப்போ கர்சர் இங்கே இருக்கும். இப்போ ஜேவோட வேல்யூ 3 மாறுது. 3 less than 5, கண்டிஷன் இஸ் ட்ரூ. ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் உள்ளே வருது. 0 plus 3 அப்படிங்கிறது 4 இல்லை. 0 equal to 3ங்கிறதும் ஃபால்ஸ். இப்போ எல்ஸில் ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது. இந்த ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது. இப்போ கர்சர் இங்கே இருக்கும். இப்போ ஜே வந்து 4 மாறுது. 4 less than 5, கண்டிஷன் இஸ் ட்ரூ. ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் உள்ளே வருது. 0 plus 4 அப்படிங்கிறது 4 தான், கண்டிஷன் இஸ் ட்ரூ. இந்த இடத்துல இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூனாலும் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா இது ஆர் கண்டிஷன். இப்போ ஏ ஆஃப் 0 பிரிண்ட் ஆகுது. தென் ஜே 5 மாறும். இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. இப்போ புகைப்பட கண்ட்ரோல் நியூ லைன் ஹிட் பண்ணும். இப்போ கர்சர் இங்கே வரும். அதாவது இங்கே இருந்து இங்கே வந்துடும். இப்போ ஐயோட வேல்யூ 1 மாறுது. 1 less than 5, கண்டிஷன் இஸ் ட்ரூ. புகைப்பட கண்ட்ரோலில் வருது. திரும்ப ஜே 0 இன்ஸ்டேஜ் ஆகுது. 0 less than 5, கண்டிஷன் இஸ் ட்ரூ. புகைப்பட கண்ட்ரோல் இஃப் பிளாக் உள்ள வருது. இந்த இடத்துல 1 plus 0 அப்படிங்கிறது 4 இல்லை. 1 equal to 0ங்கிறதும் ஃபால்ஸு. இப்போ எல்ஸுக்குள்ளே போகுது. இப்போ இந்த ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். இந்த ஸ்பேஸ் இப்போ கர்சர் இங்கே போயிடும்.
இந்த ஸ்பேஸ். இப்போ கர்சர் இந்த இடத்துல இருக்கு. இப்போ ஜே ஒன்று மாறுது, ஒன்று லெசன் ஃபைவ் கனிசினிஸ் த்ரூ பொகமோட கண்ட்ரோல் உள்ளே வருது. ஒன் பிளஸ் ஒன் அப்படிங்கிறது ஃபோர் இல்லை, ஒன்று ஈக்குவல் ஈக்குவல் ஒன்றுன்றது ட்ரூ, பொகமோட கண்ட்ரோல் உள்ளே வருது. இப்போ ஏ ஆஃப் ஒன் பிரிண்ட் ஆகுது, ஏ ஆஃப் ஒன் அப்படிங்கிறது இ, அந்த இ இங்கே பிரிண்ட் ஆகுது. தென் ஜே வந்து டூன்னு மாறுது, டூ லெசன் ஃபைவ் கனிசினிஸ் த்ரூ பொகமோட கண்ட்ரோல் உள்ளே வருது. இப்போ ஒன் பிளஸ் டூ அப்படிங்கிறது ஃபோர் இல்லை, ஒன் ஈக்குவல் ஈக்குவல் டூ அப்படிங்கிறது ஃபால்ஸ். இப்போ எல்சியில் இந்த ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது, அதாவது இந்த ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது, இந்த ஸ்பேஸ். இப்போ கர்சர் இந்த இடத்துல இருக்கும். இப்போ ஜே வந்து த்ரீன்னு மாறுது, த்ரீ லெசன் ஃபைவ் கனிஷன் இஸ் ட்ரூ, போகாமல் கண்ட்ரோல் உள்ளே வருது. ஒன் பிளஸ் த்ரீ அப்படிங்கிறது என்னன்னா ஃபோர் தான், ஃபோர் ஈக்குவல் ஈக்குவல் டு ஃபோர் கனிஷன் இஸ் ட்ரூ, இந்த இடத்துல கனிஷன் ஃபால்ஸ். இப்போ இஃப் பிளாக் ட்ரூ தான். இப்போ பிரிண்ட் ஆஃப்ல இந்த இ பிரிண்ட் ஆகுது, ஏன்னா ஐயோட பொசிஷன் ஒன், ஏ ஆஃப் ஒன் அப்படிங்கிறது இ, இந்த இ பிரிண்ட் ஆகுது. தென் ஜே ஃபோர் மாறுது, ஃபோர் லெசன் ஃபைவ் கனிஷன் இஸ் ட்ரூ, ப்ரோக்ராம் கண்ட்ரோல் உள்ள வருது. இந்த இடத்துல ஒன் பிளஸ் ஃபோர் அப்படிங்கிறது ஃபைவ், இந்த கனிஷன் ஃபால்ஸ் ஆகுது, இந்த கனிஷனும் ஃபால்ஸ் ஆகுது. இப்போ பிரிண்ட் ஆஃப்ல ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது. தென் ஜே ஃபைவ் மாறும், ஃபைவ் லெசன் ஃபைவ் கனிஷன் இஸ் ஃபால்ஸ், ப்ரோக்ராம் கண்ட்ரோல் நியூ லைன் ரீட் பண்ணும். இப்போ கர்சர் இந்த இடத்துல இருந்து இங்கே வரும், அதாவது இந்த இடத்துக்கு வந்துடும். தென் இப்போ ஐயோட வேல்யூ டூன்னு மாறுது, டூ லெசன் ஃபைவ் கனிஷனிஸ் ரூ புகாமட கண்ட்ரோல் உள்ளே வருது. ஏவோட வேல்யூ ஜீரோ, ஜீரோ லெசன் ஃபைவ் கனிஷனிஸ் ரூ புகாமட கண்ட்ரோல் உள்ளே வருது. டூ பிளஸ் ஜீரோ அப்படிங்கிறது ஃபோர் இல்லை, டூ ஈக்குவலுக்கு ஜீரோன்றதும் ஃபால்ஸ். இப்போ எல்ஸில் இந்த ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது, இந்த ஸ்பேஸ். இப்போ கண்ட்ரோல் இங்கே இருக்கும், கர்சர் இங்கே இருக்கும். தென் ஜே வந்து ஒன்று மாறுது, ஒன் லெஸ் தென் ஃபைவ் கனிஷன் இஸ் ட்ரூ, போகாமல் கண்ட்ரோல் உள்ள வருது. டூ பிளஸ் ஒன் அப்படிங்கிறது ஃபோர் இல்லை, டூ ஈக்குவல் ஈக்குவல் ஒன்னுங்கிறதும் ஃபால்ஸ் தான். இப்போ இந்த ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும், இந்த ஸ்பேஸ். இப்போ கர்சர் இந்த இடத்துல இருக்கும். இப்போ ஜே வந்து டூன்னு மாறும், டூ லெஸ் தென் ஃபைவ் கனிஷன் இஸ் ட்ரூ, போகாமல் கண்ட்ரோல் உள்ள வருது. ஐயோட வேல்யூ டூ, ஜேயோட வேல்யூ டூ, ஈக்குவல் ஈக்குவல் டு ஃபோர், கனிஷன் இஸ் ட்ரூ. இந்த இடத்துலையும் கண்டிஷன் ட்ரூ தான், டூ ஈக்குவல் ஈக்குவல் டூ, கண்டிஷன் ட்ரூ தான். இப்போ போக கண்ட்ரோல் உள்ளே வருது. ஏ ஆஃப் டூ பிரிண்ட் ஆகுது, ஏ ஆஃப் டூ அப்படிங்கிறது எல், இந்த எல் இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது. தென் ஜே வந்து த்ரீன்னு மாறுது, த்ரீ லெசன் ஃபைவ் கண்டிஷன் இஸ் ட்ரூ, போக கண்ட்ரோல் உள்ளே வருது. டூ பிளஸ் த்ரீ ஃபைவ் கண்டிஷன் ஃபால்ஸ், டூ ஈக்குவல் ஈக்குவல் டு த்ரீ அதுவும் ஃபால்ஸ். இப்போ இந்த ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது, இந்த ஸ்பேஸ். இப்போ கர்சர் இங்கே இருக்கும். தென் ஜே ஃபோர் மாறுது, ஃபோர் லெசன் ஃபைவ் கனிஷன் இஸ் ட்ரூ, புகாமட கண்ட்ரோல் உள்ளே வருது. டூ பிளஸ் ஃபோர் அப்படிங்கிறது சிக்ஸ், சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்றது ஃபால்ஸ், டூ ஈக்குவல் ஈக்குவல் டு ஃபோருங்கிறதும் ஃபால்ஸ். இப்போ இந்த ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது. தென் ஜே வந்து ஃபைவ் மாறும், இப்போ இந்த ஃபாலும் ஃபெயில் ஆகுது, புகாமட கண்ட்ரோல் ஸ்லாஷ் என ரீட் பண்ணுது. இப்போ கர்சர் இங்கே வந்துடும், அதாவது இங்கேருந்து இங்கே வந்துடும். இந்த மாதிரி தான் இந்த ஹலோ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. திஸ் இஸ் அவுட்புட். ஐ த்ரீன்னு மாறும்போது இந்த ப்ராசஸ் நடக்கும், ஐ ஃபோர் மாறும்போது இந்த ப்ராசஸ் நடக்கும், தென் ஐ ஃபைவ் மாறும்போது இந்த ஃபாலோப்பே ஃபெயில் ஆகிடும். தென் கெச்சி கெச் மெயின் முடியும், இந்த அவுட்புட் நமக்கு கிடைச்சிடும். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.